இந்தியன் பேரண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷிஸில் லைக் எவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பசங்கிட்ட இருந்து இப்போ என் அப்பா மைண்ட் செட்லேருந்து பார்த்தா இது அவரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இது என் அண்ணன் டிக்டோ அப்படியே அப்பன மாதிரி ஜெராக்ஸ் காப்பி பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்புறம் இதுனா என்னப்பா உனக்கு ஜூஸ் வேண்டாமா ஜூஸ் காலி ஆகிடுச்சு எனக்கு பாதி போதும் நீ கொஞ்சம் எடுத்துக்க ஓ ஓகே தேங்க்ஸ் எதோ ஒன்று சரியில்லையே நான் ஜூஸ் எடுக்க போன கேப்பில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஒரு சண்டை கிண்டை போட்டிருப்பாங்களோ அப்பா ஏதோ சொல்லணுன்னாரு சொல்லுங்கப்பா என்கிட்ட சொன்னீங்கல்ல அவன்ட்டியும் சொல்லுங்கள் என்னாச்சு அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா சே அவரை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கு அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க என்னதான் பாச்சு நம்ம அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரு பாவம் அம்மா போனதுக்கு அப்புறம் தனியா இருக்காரு துணை கூட ஆளில்லைன்னு பார்த்தா ஒரு வருஷமா தலைவர் அடுத்த ஃபேமிலிக்கு பிளான் போட்டுட்டு வந்திருக்காரு சும்மா சொல்லக்கூடாது பெரிய ஆள் தான் ஏடா சும்மா இருக்க எதுவும் சொல்ல மாட்டேன் சி நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க இது என்னோடய லைஃபு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்குகிற அவசியம் எனக்கு இல்லை இதை தான் நான் டென்த்து படிக்கும் போதே சொன்னேன் என் லைஃப் என்ன ஃப்ரீயாக விடுங்கன்னு இப்போது ஏதோ படத்தை பார்த்துட்டோன்ட்டு ஏன்டாக ஏன்டையாக சொல்கிறார் எங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சுங்களாப்பா வெளியில் என்ன சொல்லுவோம்னா அது யோசிச்சுங்களா இந்த வயசில் இதெல்லாம் தேவையாப்பா இந்த வயசில் உங்களுக்கு அடா விடுறா அம்மா போனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே அவர் கூட இருக்கோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே அவருக்குன்னு யாராவது வேண்டாமடா கொஞ்சம் அவர் இருந்து யோசிச்சுப்பார் தேங்க்யூப்பா நீ யாராவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே ஐ எம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் யூ பரவாயில்ல இன்னும் நான் நல்லபடியாக தான் வளர்த்துருக்கேன் இப்ப கூட அந்த மனுஷன் எனக்கு கிரெடிட் தரல போல என் அப்போ ஒரு சரியான